பொறுத்தவரை அனைவருக்கும் வாழ்க்கை சரியாக அமைந்து விடுவது இல்லை குறிப்பாக எத்தனையோ துணை நடிகர்களின் நிலை பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன கதைகளை நாம் பலவற்றை கேட்டுள்ளோம் அந்த வகையில் சமீபத்தில் தீப்பட்டி கணேசனின் நிலையை கண்டு திரையுலக பிரபலங்கள் பலரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் தமிழ் சினிமா உலகிற்கு ரேணிகுண்டா குண்டா திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் தீப்பட்டி கணேசன் இவரது இயற்பெயர் கார்த்திக் தீப்பட்டி கணேசன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததால் இவரை அனைவரும் தீப்பட்டி கணேசன் என்று அழைக்க ஆரம்ப ார்கள்த்தின் பில்லா டு தென்மேற்கு பருவக்காற்று உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் சினிமாவில் வாய்ப்புகள் குறைந்ததால் சில வருடங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள ஒரு ஹோட்டலில் பரோட்டா செய்யும் பணியில் சேர்ந்தார் பின் இவர் உடலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் இவர் வேலைக்கு செல்ல முடியாமல் அன்றாட பிழைப்பிற்கு தவித்து வந்தார் தீப்பட்டி கணேசனுக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து வறுமையில் வாடி வரும் தீப்பட்டி கணேசனுக்கு கொரோனா லாக்டவுனில் எந்தவித வருமானமும் இல்லாததால் ஒருவேளை வேலை உணவிற்கு மொத்த குடும்பமும் தவித்து வந்தது இந்த தகவலை அறிந்த நடிகர் விஷால் அவர்கள் ஒரு மாதத்திற்கான மளிகை சாமான அனுப்பி வைத்திருந்தார் அதற்கு நன்றி கூறி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து லாரன்ஸ் லாரன்ஸ்நேகன் விஷால் என்று பலர் உதவி செய்தனர் இப்படி ஒரு நிலையில் இவர் உடல் நலக்குறைவு காரணமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இப்படி ஒரு நிலையில் இவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார் கொரோனா ஊரடங்குகள் வேலையின்றி தவித்து வந்த தீப்பட்டி கணேசன் குடும்பத்தை காப்பாற்ற பரோட்டா கடையில் வேலை செய்துள்ளார் மேலும் கிடைக்கின்ற வேலைகளை எல்லாம் பார்த்து வந்துள்ளார் இப்படி ஒரு நிலையில்தான் இவருக்கு கடந்த சில நாட்களாக உடல் குறைவு ஏற்பட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மூத்த மருத்துவர்கள் வரும் முன்னரே அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு காலமாகி இருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கா மறக்காம பக்கா டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க